வணக்கம் மக்களே. ஓகேங்க, ஸோ இனி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா, என்ன தெரியாது, ஃப்ரீ அன்லிமிடெட் டைமண்ட்ஸ் அண்ட் பண்டிலா, இது நம்ம தருவது வருதா? சரி, ஓகே, ரைட் மக்களே, இந்த ஈவெண்ட் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஈவெண்ட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமண்ட் பண்டிலாம் கொடுக்குறானா, அதெல்லாம் உண்மையாக நம்மளுக்கு கொடுக்க போறானா அப்படின்ற மேட்டர்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பயங்கரமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஈவெண்ட்லாம் நம்மளுக்கு வராமல் போயிருமா திருப்பியும் அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டு இருப்பீங்க. பட் ஃபைனலாக நம்மளுக்கு 100% இந்த ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ பட் வேறு கன்ஸ் எனக்கு, ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வீடியோ முடிச்சு இந்த வீடியோ பேசலாம் கொடுக்குறீங்க. ஓகே, ரைட். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எதாவது ஈவெண்ட் எதிரலாம் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ஏதோ டிமி விம்ஸ் அப்படின்னு வந்துருக்குது. என்ன தெரியாது, நான் சிக்கன் விங்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது என்னது, இது உப்பு வித்தியாசமாக இருக்குது. ஓ, பேக் இது. ஓகே, ரைட். இந்த பேக்கு அப்புறம் இது வந்து ஃப்ரீயாக தரானா? ஓ, டாப் அப் உண்டா? அப்படின்னா இந்த பக்கமே போகத்தவில்ல, வாங்க அப்படியே வெளியே ஓடி போயிடலாம். ஓகேங்களா? ஓகே, ரைட். இப்போ நம்ம பயங்கரமான விஷயம் பார்க்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் அடுத்த கோபரம்பி கோபரம் பண்டில் அந்த இந்த மாதிரி பண்டிலாம் வச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பயங்கரமான லிஜெண்டரி பண்டில் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ லிஜெண்டரி பண்டிலுக்கும் நார்மல் பண்டிலுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ லிஜெண்டரி பண்டில்லாம் அதோட எஃபெக்ட்டு கலர் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ப்ளூ கலர், ரெட் கலர், உங்களுக்கு பிடிச்ச கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் லிஜெண்டரி பண்டில். அடுத்த லிஜெண்டரி பண்டில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு கூடியவரில் இந்த மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு மேபி வரலாம், இல்லை அடுத்த மந்த்துக்கு நம்மளுக்கு இந்த லிஜெண்டரி பண்டில் வரலாம். ஸோ அந்த லிஜெண்டரி பண்டிலோட ஈவெண்ட் நான் காமிக்கிறேன். ஸோ இதான் பார்க்கலாம் இந்த லிஜெண்டரி பண்டிலோட ஈவெண்ட். ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது மாதிரி நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பண்டில் வாங்கிட்டா. பட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாங்கிறதுக்குள்ளே நம்ம போதும்னு ஆயிரும், ஏன்னா அவ்வளோ டைமண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ரைட். இப்போ நீங்கள் அல்லாத எதிர்பார்த்துருந்த ஒரு பயங்கரமாக ஒரு ஈவெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் ஃபேமஸ் ஸ்கின் ஃபஸ்ட்டு வந்து ஈவெண்ட் திருப்பி வராதா? ஏன்னா ஓசியில் ட்ராப் பண்ணிவிட்டு ஓசியில் கன் ஸ்கின் வாங்கிட்டு போயிடலாம் அழகா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த ஈவெண்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்பயே. ஸோ திருப்பி இது வராதா ஓசியிலே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? 100% இது கன்ஃபார்ம் ஆச்சு. எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி இதே ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வேறு கன் ஸ்கின் தான் வரப்போது, இதே கன் ஸ்கின் வரப்போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படின்ற மேட்டர் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நார்மலாக இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் ட்ராப் பண்ணுவீங்க, அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரிவார்டு வரும், மேபி அது வந்து இந்த ஃபேமஸாக கூட வரலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்கூட் ஸ்குவாட் பீட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேலண்டர் விட்டுருக்கானுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லெஜெண்டரி பண்டில் சொல்லிட்டு இருந்த மாதிரிலாம் அந்த கொலாபரேஷன் தான். ஓகேங்களா? ஸோ அந்த கொலாபரேஷனோட கேலண்டர் வந்து விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? இதில் அப்படி என்ன தெரியுது ஒன்றும் தெரியலையே அப்படின்னு வீங்க. இருங்க, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். எங்கிறது அங்கே பாருங்க. ஸோ கோல்டன் ட்ரா அப்படின்னு சொல்லி ரெண்டு கன்ஸ்க்கு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதாவது இப்போ நம்ம அந்த ஃபேமஸில் வந்து ட்ராப் பண்ணி அந்த ஃபேமஸ் வந்து நம்மளுக்கு பெர்மனெண்ட் வரும்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த கோல்டன் ட்ரா ஈவெண்ட்டும் வரும். ஸோ அதாவது நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அந்த ட்ராப் பண்ணக்குள்ள நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்கின் கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கோல்டன் ட்ராவும் அந்த ஃபேமஸ் ட்ராவும் ஒன்று தான். அது ஃபேமஸ் ட்ராவே என்னென்னு பேர் மண் போச்சு. அது ஓல்டு ஈவெண்ட்டும் இப்போ நம்மளுக்கு வரப்போகிற ஈவெண்ட்டும் ஒரே மாதிரி டைப் தான். ஓகேங்களா? ஸோ பட் ஃப்ரீயாக டைமண்டா அப்படின்றது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்தவாடி தான் கன்ஃபார்ம் ஆகும். பட் எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு ட்ரா வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுப்பானுங்க, டெய்லியும் ஒன்று ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன ஈவெண்ட்னே தெரியல, பட் திடீர்னு வந்து இந்த ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ என்ன ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நிறையா சர்வருக்கு, அதாவது இது இந்தியில் தான் இது இருக்குது. ஓகேங்களா? இது பாகிஸ்தானுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடிம் மாதிரி கொடுக்குறேன். அந்த ரீடிம் கோட் போட்டு போட்டு நீங்கள் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 8 வரைக்கும் நீங்கள் போய் ரீச் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு ஒரு ரிவார்ட் தரலாம். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், லெவல் 8 ரீச் ஆகினா உங்களுக்கு வந்து டைமண்ட்ஸ் ஃப்ரீயாக தரலாம், 143 டைமண்ட் சம்திங் ஃப்ரீயாக தரலாம். அப்புறமேட்டு நீங்கள் இன்னொரு லெவல் ரீச் ஆனால் இன்னொரு டைமண்ட்ஸ் ஃப்ரீயாக தரலாம், பண்டில் தரலாம். அது மாதிரி லெவல் ரீச் ஆகும் ரீச் ஆகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் பண்டில் என்னென்னமோ தந்துட்டு இருக்கான். ஸோ இந்த ஈவெண்ட் ஆக்சுவலாக நம்மளுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி வர சான்ஸ் இருக்குது, பட் 100% வர சான்ஸ் இருக்கா எனக்கு தெரியல. ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் இந்த வீடியோவில் நிறைய விஷயம் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சின்ன வீடியோ தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட் மேபி வந்தால் வரலாம்.